பண்ணுகிறது. ஆசை பெற்று சென்று விட்டான். மீண்டும் வருகிறான் என்ன காரணம்? விரிவிலேயே சுவாமி பார்க்கலாம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. தாயதனை மக மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் தாயதனை மக மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கட்ட நெஞ்சகம் கலை மறந்தாலும் பாய்த்து விட்டேன். உன் கணவர் இறந்து விட்டு இருக்கிறார். இவ்வளவுதானே
இறந்தவன் இருந்தவனே தான். இந்த உலகத்தில் ஓர் உயிரை ஒரு முறை மட்டும்தான் படைக்க பிரம்மாவுக்கு அனுமதி உண்டு. அந்த உயிரை இருக்க யமனுக்கும் அது அனுமதி உண்டு. அந்த உயிர் வாழும் கால வரையிலே படியளக்கும் கடமை என்னை சார்ந்தது. நான் படியளந்தேன், உயிர் பிரிந்து விட்டது. பிறப்பு என்பது ஒரு முறை, இறப்பு என்பது ஒரு முறை என்று சொல்வார்கள். ஆகையால் இறந்த பிணத்தை எடுத்து அடைக்கல் செய்துவிட்டு வேறு ஒருவரை பார்த்து கொண்டு திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கை சந்தோஷம். என்னால் இயலாது.
உண்மையாக? ஆமா சத்தியமாக. எத்தனை முறை கேட்டாலும் பதில் ஒன்றுதான். அப்படி என்றால் இருந்த கணவன் இருந்தவன் தான். சுவாமி, நீங்கள் இருவரும் என் கணவருக்கு உயிரை கொடுக்க முடியாது. முடியாது முடியாது என்றால் அந்த இடத்தை விட்டு நகர முடியாது. ஒரு வருஷத்துக்காக எங்களை நீங்க சிறப்பிப்பதா? அப்படி எங்களை சிறப்பித்து விட்டால் உலகில் உள்ள பாமர மக்கள் தீவிரவாசிகள் அனைத்திற்கும் படியளக்கும் தொழிலை யார் செய்வது? நீங்கள் மட்டும் கணவர் மனைவி இருவரும் சரிபாதியாக வாழ வேண்டும். ஏடா பத்து தாலி கட்டிய கணவரை எழுதுனா தனிமையில் ஆட வேண்டுமா? முடியாது சுவாமி. தலைவிதி அப்படி இருந்தால் அதற்கு நாங்கள் என்ன செய்ய முடியும்? உங்களால் முடியும். எங்களை பெண்ணே, இந்த உலகத்தில் பிறப்பு என்பது ஒரு முறை, இறப்பு என்பது ஒரு முறை. பிறக்கும் உயிர்களை எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு நாள் இறக்கத்தான் செய்கிறது. இருக்கும் அருகிலே அந்த உயிர்களை பார்க்கும் பொழுது உறவின் பொழுதிலே கிடைக்க நட்பாகத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கணவன் மனைவி என்ற ஒற்றுமை வாழ்க்கையை நீ இணைந்து வாழ வேண்டும் என்று நீ நினைக்கிறாய். ஆனால் உன் வாழ்க்கை விதி இவ்வளவுதான் என்று அன்று நிர்ணயிக்கப்பட்டது. உன் கணவன் தலையில் என்ன எழுதியிருக்கிறதோ அந்த விதி பிரகாரம் நடந்துவிட்டது. உன் கணவனை மாண்டு விட்டான். மாண்டவரை நினைத்து அவரை வைத்துக் கொண்டு போராடி கொண்டிருப்பது காலத்தை வீட்டு. ஆகையால் நினைக்கிறேன், நான் சென்று வருகிறேன். எங்க போகிறாய்? எதற்காக போகிறாய்? ஏன் போகிறாய்? இருவரும் இடத்தை விட்டு நகர முடியாது. கொடுத்தால் என் கணவருக்கு உயிரை கொடுங்கள், இல்லை என்றால் இந்த இடத்தை விட்டு நகரவே முடியாது. உனக்கு பொன் பொருள் வேண்டுமா கேள் கொடுத்து விடுகிறேன், வேண்டுமா கேள் தருகிறேன். ஆனால் கணவன் உயிரை மட்டும் கேட்காது. வரம் அளிப்பது மட்டும்தான் எனது கடமை, படி அளிப்பது மட்டும்தான் எனது கடமை. ஒரு பெண்ணாக பிறந்தவளை பெற்றெடுத்த தாய் தந்தை என் நினைவில் சுமர்ந்து தட்டி தாலி கட்டிய கணவனை இதயத்தில் சுமர்ந்து பிள்ளையை கருவில் சுமர்ந்து குடும்ப பாரத்தை தலையில் சுமர்ந்து இத்தனை சுமகளுமே சுமந்து கொண்ட அந்த பெண்ணா பிறந்தவள் காலமெல்லாம் குடும்பத்திற்காக சிரித்த முகத்தோடு வாழ்கிறாளே. ஆண்டவா, நீ எனக்கு மட்டும் எதற்காக நோயை குறைக்க வேண்டும்? நான் யாருக்கு என்ன பாவத்தை செய்து யார் குடியை கெடுத்து ஏன் எனக்கு இந்த தண்டனையை கொடுக்க வேண்டும்? இறைவா தண்டனையை கொடுக்க வேண்டும். இந்த உலகத்தை ஆட்சி செய்வது நவகிரகங்கள் என்று சொல்லுவார்கள். ஆமா, நவகிரகங்களை ஆட்சி செய்வது இந்த மும்மூர்த்திகள் என்று சொல்லுவார்கள். இந்த மும்மூர்த்திகள் முறையிடுவதால் என்ன பயன் இருக்கிறது? நீ சாதாரண ஒரு மானிட பிறவி, ஒரு பெண்ணாக பிறந்தவள், உன் கணவர் உயிர் வேண்டும் என்று இந்த அளவில் நீ போராடி கொண்டிருக்கிறாய். அப்படி போராடுவதால் என்ன பயன் இருக்கிறது? ஆகையால் சொல்கிறேன், இறந்தவனை மறந்து விடு, வாழ்க்கையை நினைத்து விடு, வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ வழி தேடிவிடு. எங்களை வழிவிட்டால் நாங்கள் சென்று வருவோம். வாழ்வே இதுதானா? இணைந்து நினைந்து
அழுதிட்டாலும் மதி எனக்கு வழிபாக கிடைக்குமா? கண்டிப்பாக கண்டிப்பாக.